வெல்கம் பேக் டு மை அனதர் வ்ளாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம நாளைக்கு பார்பிக்யூ நேஷன் செஞ்சு எப்படி வளர்றீங்க சாரி பார்பிக்யூ நேஷன் பாருங்க பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட போகிறோம். அது என் ஃப்ரெண்டோட வீட்டில் மணச்சநல்லூரில் இருக்க அவன் வீடு. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். நம்ம போயிட்டு நமக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு நம்ம போகலாம். பாய். பிபிக்யூ செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைச்சிருச்சு, ஆனால் கறிக்கட்டை மட்டும் கிடைக்கல. அது எப்படி கிடைச்சிச்சு நீங்கள் இந்த வீடியோவில் கடைசியில் பார்ப்பீங்க. ஆக்சுவலி இப்போ வாங்கி முடிச்சிட்டோம். 201 பில்லு இந்த குர்க்ரே இதெல்லாமே சேர்த்து இந்தா அப்படியே கிளம்ப வேண்டியதான். Hey guys, இப்போ வந்து நான் அந்த மணச்சகலுங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். வர வழியில் ஒரே சம்பவமாகவே நடந்துச்சு. செம்ம கடுப்பாக இருக்குது எனக்கு. இப்போ மைண்ட் ஃபக்காக இருக்குது. என்ன சொல்லலாம், அந்த சம்பவம் என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போயிருந்தப்பயே ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு பெருசாக என்ன ஃபீல்னா, இப்போ தான் ஃபோன் உடஞ்சி இப்போ தான் நான் சரி பண்ணேன். சரி பண்ணொட்டி ஃபஸ்ட்டு ஒரு ஹரிஷ் வந்து வண்டியை கீழே போட்டான். ஃபோன் வந்து லைட்டாக க்ராக் ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி டைமே சரி இல்லை, சரி பரவாயில்ல நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்சேரி கிளம்பலாம் அப்படின்னு எல்லா ஜாமும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வர வழியில் வண்டியில் இருந்து அக்கேன் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. செம கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம எல்லார் லைஃப்லேயும் நடக்கிறது, எல்லாருக்கும் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் நடக்கிறது தான் இது. எனக்கு என்ன பேசுறது ஆக்சுவலாக தெரியல தெரியுமா, எனக்கு கொஞ்சம் மைண்டே கடுப்பாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. நமக்கும் நைட் இப்போ 11 மணி ஆச்சு. நமக்கும் இந்த கிராமத்தில் நின்று பேசிக்கிட்டு நான் நாளைக்கு காலைல அவங்க எல்லார்ட்டையும் பேசுகிறேன் கைஸ். வீடியோ கரெக்டாக காமிக்கிறேன். நாளைக்கு தான், நாளைக்கு பார்ப்போம். பாய். Next morning. Hey guys, good morning to everyone. இதான் பிரசனாவோட பாட்டி வீடு. செம்மையாக இருக்குது. அப்படியே கார்டனிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன வில்லேஜ் தான் இருந்தாலும் சூப்பராக இருக்குது ஊர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி சண்டே லாக்டவுன்னா, ஸோ வந்து சிக்கன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இங்கே பிரசனா வந்து சொன்னால் இங்கே வந்து கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும், நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ இப்போ போயிட்டு நம்ம சிக்கன் வாங்கிட்டு அப்படியே நான் என் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஏ காய்ஸ், அவங்க வீட்டில் இருக்கிற பின்னாடி ஃபார்முக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிற ஒரு கோழி தான் நம்ம தூக்கப்படும். தூக்கிட்டு போட வேண்டியதான். ஏ காய்ஸ், சிக்கன் வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு இனிமேல் போயிட்டு அதை மேரினேட் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். கைஸ், சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி செம்மையாக வச்சுருக்கோம்.
More moments later. Hey guys, stove patta vachachu. Welcome to Sunday Samayal nu peru vachachu. Anga cook pandranga boys ipo appadi pite nama cook pandra mari oru rendu moonu shot eduthu potu appadi video attempt aagrom enna aagrom attempt pandranga ellarum paarenga taste pannom appo dhaan செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சிக்கனை. நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு காட்டுறேன். அப்புறமா ஒரு 2.5 kg கிட்ட வாங்கினோம் சிக்கனு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. செம்மையாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்று காட்டணும். இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்கு மேலே பாருங்களேன், நடுவில் ஒரு பனை மரம் இருக்கும். நான் உங்களுக்கு பேக் கேமராவில் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி அங்கே ஒரு மணி பிளான்ட் வந்து செம்ம பெருசாக இருக்குது. அந்த மணி பிளான்ட் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு தெரில. அந்த மணி பிளான்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ சொன்னேன்ல, அந்த அரச மரம் இதுதான். இந்த அரச மரத்துக்கு நடுவில் ஒரு பனை மரம் இருக்கும். செம்மையாக இருக்கிறது பார்க்க. நான் காட்டுறேன், சூரியன் வராது வெளியே. மாப்பிள்ளை வணக்கம்டா. மாப்பிள்ள நடுவில் அப்படியே ஒரு பனை மரம் போகுது பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குது. செம்ம பெரிய மரம் இது. அதே மாதிரி ஒரு செம்ம பெரிய மணி பிளான்ட் அதையும் காட்டுறேன். கனகாபுரம்னா இது என்ன செடின்னு தெரியலையே. இது ஏதோ ஒரு பூ, நல்ல பூ. கனகாபுரம் மாதிரி தான் இருக்கு. ஒரு வாழை வச்சுருக்காங்க. இது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் தேக்கு மரம் அப்படின்னு சொன்னான். இது ஆக்சுவலாக ஒரு வேப்ப மரம். வேப்ப மரத்தில் இவ்வளோ பெரிய மணி பிளான்ட் வளர்ந்துருக்கு. செம்ம பெரிய மணி பிளான்ட் அது. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் டன்னாக இருக்கணும். செம்ம பெரிய மணி பிளான்ட். நமக்கு ஒரு சூப்பர் பீஸ் கொடுத்துருக்கானுங்க. செம்மையாக குக் பண்ணி சுட சுட சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு காட்டுறேன். நல்லா வந்து செம்மையாக இருக்குது. கேமராமேன் டெம்ப்ட் ஆகுதாடா. கொடுத்துட்டு சாப்பிட்றா, வயிறு வலிக்க போகுது. அப்படிதான் அப்படி தான் தமிழில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். சத்தியமாக செம்மையாக இருக்கு. ஆமாம், தமிழ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்டான். அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது. செம்ம உப்பர்ரா பிரஷ்ணா தெரியுது. நீ மூடு. ஹே காய்ஸ், இது நெக்ஸ்ட் டே. விடிஞ்சிருச்சு. மணி 11 இப்போ தான் தூங்கி எழுந்திருச்சோம். அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பட்டன் அமைத்திரும் கரெக்டா. அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு சமைக்கிறதுக்கு கடையெல்லாம் லாக்டவுனில் பூட்டிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் மூடின் நாயின் கடையிலேருந்து கறியை திருடி நாளைக்கு பார்பிக்கு செய்ய போகிறோம். எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு அந்த இடத்துல காசு வச்சுட்டு போயிடும். தேங்க்யூ. தேங்க்ஸ் தாத்தா. ஓகே.